பாகிஸ்தான் உருப்பிடாமல் போகிற காரணமே அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்காதுங்க, பிளேயருக்குள்ளேயே கரடு முரடான வாக்குவாதம் இருக்கும். அதாவது இன்றைக்கி நடந்த உலகக்கோப்பை ஃபைனல் மேட்சில் ஷாஹீன் அஃப்ரிடி அவர் மட்டும் பந்து வீசியிருந்தார்னா, அந்த 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தார்னா ஒருவேளை அவங்க வின் பண்ணியிருக்கலாம் பாகிஸ்தான். கரெக்டாக 18 பந்தில் 32 ரன்னும் என்னமோ அடிக்கணுங்க. அந்த டயத்தில் பாகிஸ்தான் பக்கம் தான் வின்னிங் மூமெண்ட் இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணார், 17th ஓவர் நினைக்கிறேன், ஒரு பால் போட்டு இன்ஜுரி ஆகிட்டாருங்க. அதாவது அதற்கு முன்னாடியே இன்ஜுரி ஆகிட்டார் இந்த ப்ரூக் கேட்சை பிடிக்க போய். இவர் பாபர் அசாம் அண்ட் ஓவரால் பாகிஸ்தான் பிளேயர்கள் கோச் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டே இது முக்கியமான மேட்சரா, கொஞ்சம் ப்ளே பண்ணுறா, ஏன்னா அவர் ஒரு 9 பால் தான் வீசுகிற மாதிரி இருந்தது, வீசிட்டு போடா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சினாங்க. இல்லைப்பா முடியவே முடியாது, கால் கட் ஆயிருமியா அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாருங்க. அதாவது மெயினான மேட்ச், ஃபைனல் மேட்ச். அப்போ பாகிஸ்தான் ரசிகர்களும் சில ரசிகர்கள் அண்ட் பாகிஸ்தான் கேப்டனே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு தாய்நாட்டுக்கு தேச துரோகம் மாதிரி தெரியுது, காயம் பட்டாலும் வந்துட்டு இவர் விளாண்டுருக்கணும் அந்த நேரத்தில். இப்போ இராணுவ வீரர்கள்லாம் தன்னோட நாட்டுக்காக உயிர் இழக்கிறாங்க, இவர் அட்லீஸ்ட் அந்த நேரம் வந்துட்டு பெயின் இருந்திருக்கும், அந்த 9 பந்தை வீசியிருக்கணும், வீசியிருந்தால் நாங்கள் வின் பண்ணியிருப்போம், ஒரு தேசத்துக்கு அகேன்ஸ்டாக ஷாஹீன் அஃப்ரிடி நடந்து கொண்டார் என்றும் கக்கியிருக்காருங்க, வன்மத்தை கக்கியிருக்கார் என்றே சொல்லலாம் பாபர் அசாம் கேப்டன். சில பாகிஸ்தான் ரசிகர்களுமே சொல்லியிருக்காங்க, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இது கிட்டத்தட்ட கரெக்ட் தான், அவர் அந்த 9 பாலை வீசியிருந்தார்னா மேட்சே மாறி இருக்குங்க, ஏன்னா இவ்வளோ வருடம் போராடி வந்திருக்காங்க. பட் பாபர் அசாம் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா, இப்போ இவர் இப்படி சொன்னதுனால அஃப்ரிடி யார், ஷாஹீன் அஃப்ரிடி அஃப்ரிடியோட மருமகங்க, அதாவது பூம் பூம் அஃப்ரிடியோட மருமக, அவருக்கும் பாபர் அசாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட் போயிருக்கு. எப்பரா நீ இந்த மாதிரி சொல்லலாம், ஒருத்தமே இன்ஜூரில் இருக்கும்போது தட்டி கொடுக்கணுமே தவிர இப்படியே இறக்கி விடுறீங்கன்னு இப்போ அந்த நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்று சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஜோஸ் பட்லர் அண்ட் பென் ஸ்டோக் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது மெல்போர்னே ஒரு நிமிஷம் தோனி பேர் சொன்னோன்னா அதிர்ந்தது என்றே சொல்லலாம். இவர் ஜோஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேட்சில், அதாவது முக்கியமான ஃபைனல் மேட்சில் எங்களுக்கு சில டிப்ஸ்களை தோனி மூலம், அதாவது சாம்கரன் மூலம் எங்களுக்கு தோனி ஐடியா கிடச்சிது. சாம்கரன் வந்துட்டு தோனி ஃபைனலில் என்னென்ன பண்ணுவார் சில டிப்ஸ் வந்து கொடுத்தாரு, தோனியோட ஐடியாஸை நான் ஃபாலோ பண்ணேன். சேம் டைம் சாம்கரன் வந்துட்டு இன்ஜூரில் இருந்தார் இந்த வேர்ல்டு கப் முன்னாடி, அவர் சரியாகவே ப்ளே பண்ணலங்க. பட் அவருக்கு இவ்வளோ பெரிய தொடர் வாய்ப்பு கொடுக்க காரணமே வந்துட்டு தோனி டீமில் இவர் விளையாண்டுருக்காரு, அவர்கிட்ட இருந்து சில முக்கியமான ஐடியாஸ் கிடைக்கும், அதன்படி நாங்கள் விளையாட வச்சோம், அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது என்றும் ஜோஸ் பட்லர் தோனி பேரை சொல்லி மிகப்பெரிய லெவலில் என்ன சொல்கிறது, அவர் சொல்ல மெல்போர்ன் அரங்கமே அதிர்ந்தது என்றே சொல்லலாம். ஏன்னா பாதி இந்திய ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த ஃபைனல் மேட்சை பார்த்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சாம்கரன் தாங்க மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினார் ஃபைனலில், சேம் டைம் இந்த வட்டம் வேர்ல்டு கப்பில் அதிக விக்கெட் எடுத்த பவுலர் அவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பென் ஸ்டோக் என்ன சொல்லியிருக்காருனா, அதாவது எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்போம் அப்படின்னு போக்கர் இல்லை அப்படி சுற்றுவார் பார்த்தீங்களா தளபதி விஜய், அந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த மாதிரி அண்டர் ப்ரெஷரை நானும் பார்த்துருக்கேன், இதற்கு எனக்கு ஒரு அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் வந்துட்டு தோனி தான், தோனியோட ஆட்டத்தை எத்தனை நாங்கள் பார்த்துருப்போம் இந்த மாதிரி அண்டர் ப்ரெஷரில், அவர்கிட்ட இருந்து இந்த விளையாட்டை நான் கற்றுக்கிட்டே தான். இதை எதுக்கு சொல்ல வந்தார்னா, ஐபிஎல் குறித்து அவர்கிட்ட இந்த நேரம் சில குவஸ்டின் கேட்கப்பட்டது, ஏன்னா மினி ஆக்ஷன் நெருங்கிருச்சு இல்லையா, உங்களுக்கு எந்த டீம் இந்த இயர் நீங்கள் ப்ளே பண்ண ஆர்வப்படுறீங்கன்னு அவர் டெஃபினட்டாக சொன்னார், தோனி தலைமையில் வந்துட்டு நான் ப்ளே பண்ணணும், டெஃபினட்டாக அந்த சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணணும், இங்கிலாந்து டீமுக்கு இந்த மாதிரி மெயின் மேட்ச் முடிச்சு கொடுக்குற மாதிரி நான் அந்த டீமுக்கு போய் இந்த மாதிரி விளையாட வேண்டும் என்று பென் ஸ்டோக் பேசிய விதத்தை பார்க்கும்போது, டெஃபினட்டாக இந்த இயர், அதாவது இந்த இயர் மினி ஆக்ஷன் நடக்கப்போது நெக்ஸ்ட் இயர் சென்னை டீமில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.